வணக்கம் நேர்களே ஸோ இப்போ நம்ம யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னு ரெண்டு கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் டேக்ஸ் ப்ரொப்போசல்ஸ் அதாவது வரி ப்ரொப்போசல்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் என்னன்றதை பார்த்தோம் இப்போ நம்ம கண்டினியூவிங் டேக்ஸ் ப்ரொப்போசல்ஸ்லேயே இன்னும் ரெண்டு மூணு கொஷின் இருக்கும் அதை பார்க்கலாம் ஸோ மூணாவது கொஷின் என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தா இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய மக்களுக்கு உண்டான கேள்வி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கிளைமேட்டை பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன டேக்ஸ் ப்ரப்போசல்ஸ் என்ன வரிக்குண்டான மெஷர்ஸை எடுக்கணும் அப்படின்றது தான் கேள்வி அதில் பார்த்தீா நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று பிஸ்னஸ் சிறு குறு உண்டான டேக்ஸ் ரேட்டை வந்து கம்மி பண்ணுங்கள் அதாவது தீம்டு இன்கம்னு இருக்குது இன்கம் டேக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் ஒரு ஆறு பர்சன்ட் அதாவது நீங்கள் நூறு ரூபாய் விற்றீங்கன்னா அதில் வந்து ப்ராஃபிட் வந்து எட்டு பர்சன்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டே ஆர் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் மூலியமான ஆறு பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி கூடிய சிறு குறு குறு தொழிலாளிகளுக்கு உண்டான டேக்ஸ் ரேட்டை வந்து இன்னும் அந்த எட்டு பர்சன்ட்லேருந்து டீம்ட் இன்கம் ரேட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒரு ஆப்ஷனா கொடுத்துருந்தோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதாவது பேங்கிங் சேனல்ஸ் அதாவது கேஷ் இல்லாமல் பேங்கிங் சேனல்ஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸாக்ஷன்ஸ்க்கு இன்னும் கிரேட்டர் பெனிஃபிட் கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நிறைய சலுகைகள் கொடுக்கணும் அதுதான் எதிர்பார்ப்பா மூணாவது இது ஏற்கனவே இருக்குது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டீம்ட் இன்கம் ரேட்டுன்றது நான் கேஷ் அதாவது நான் பேங்க் ட்ரான்ஸாக்ஷன்ஸுக்கு எட்டு பர்சன்ட் டீம்டு இன்கம் வேறஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு ஆறு பர்சன்ட் டீம்ட் இன்கம் ஸோ ஏற்கனவே சலுகைகள் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் நிறைய சலுகை கொடுக்கணுமா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி அப்படி பார்த்திங்கன்னா பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதாவது நிறைய டேக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வரி கட்டுறவங்களுக்கு இன்னும் சரிய சலுகைகள் நிறைய கொடுக்கணுமா அதாவது கவர்மெண்ட் லோனு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் லோன் எக்ஸெட்ரா இது ஏற்கனவே இருந்து ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க நிறைய ஃபைல் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பாங்க லோன் கொடுக்குறோம் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளை பண்ணிங்கன்னா லோனுக்கு நீங்கள் உங்களுக்கு இது இருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு வந்தது நிறைய மெசேஜ் எல்லாம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி வந்து அதாவது ஈஸியர் கம்ப்ளைண்ட்ஸ் என்விரான்மெண்ட் அதாவது நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எக்கச்சக்கமாக ஃபார்ம்ஸு எக்கச்சக்கமாக படிவங்கள் ரிட்டர்ன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது லாவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிண்டே இருக்குது கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி லாலேயே பார்த்திங்கன்னா ஆஸ் ஆன் டேட் டூ தௌசண்ட் ப்ளஸ் அமெண்டமன்ஸ் வந்து வந்திருக்கு ரெண்டாயிரம் ப்ளஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் மந்த்ஸ் மக்களுக்கு புரியறது வந்து அண்ட் கோப் அப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் அந்த டாக்ஸ் என்விரான்மெண்ட்டை லாஸை கம்ப்ளைன்ஸை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுமா இது நாளத்தில் எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதில் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் இதுலேயும் கிளியராக மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறுவனம் தான் தேவை எங்களுக்கு ஈஸியான லா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வேண்டாம் ஈஸியான லா இந்த லா அட்வான்ஸ் ரூலிங்ஸுன்னு நிறைய கவர்மெண்ட் ப்ரொனவுஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு சர்க்குலர்ஸுன்னு வந்துருக்கு இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுங்க அண்டு ரிட்டர்ன்லாம் ரொம்ப ஈஸியாக்கி கொடுங்க ரொம்ப ஈஸி கம்ப்ளைன்ஸ் என்விரான்மெண்ட்டை கொடுங்க தான் மக்களோட தெளிவான எதிர்பார்ப்பாக இருக்குன்றதை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமான மக்கள் வந்து இதை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க லாலாம் ரொம்ப சிம்பிளாக்குங்க ரிட்டன்லாம் சிம்பிளாக்குங்க அப்படின்றத மக்களோட எதிர்பார்ப்பு என்னோடய எதிர்பார்ப்பும் இதுதான் மக்கள் நிஜமாகவே கொஞ்சம் பிஸ்னஸ் மக்கள்லாம் இந்த லா சேஞ்ச் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ட் இந்த நிறைய இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி கொஞ்சம் ஈஸியான ஸ்ட்ரா ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டாக்ஸ் லாஸை கொண்டு வரணுன்றது என்னோட எதிர்பார்ப்பும் கூட நாலாவது கேள்வி அப்படி பார்த்திங்கன்னா எய்டிசி இதுவும் ஒரு ரொம்ப பாப்புலரான சப்ஜெக்ட்டு இந்த ஐடிசி அப்படின்னு டிடக்ஷன்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸில் ஒன்றரை லட்ச ரூபா வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா என்எஸ்சியில் யூலிப்பில் இன்சூரன்ஸில் ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் உங்கள் இன்கம் இன்கம்லேருந்து கம்மி பண்ணிக்கலாம் அதில் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு எயிட்டிசி கீழே டிடக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரெசென்ட்டாக ஸோ இந்த எயிட்டிசி என்ன எதிர்பார்ப்பு மக்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் லிமிட்டை மாற்றணுமா ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்க்கலாம் இந்த அமௌண்ட் அதாவது இந்த ஒன்றரை லட்சம் இப்போ சொன்னாலே அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் ரெண்டு லட்சமா ஆக்கணும் ரெண்டரை லட்சம் ஆக்கணும் அப்படின்றது இந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்றது எதிர்பார்ப்பா ரெண்டாவது எதிர்பார்ப்பு இல்லை இந்த மாதிரி ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக கொடுக்காதீங்க ஏன்னா பத்து லட்சம் சம்பாதிக்கிறவருக்கும் அதே ஒன்றரை லட்சம் தான் டிடக்ஷன் இருபது லட்சம் சம்பாதிக்கிறவருக்கும் அதே ஒன்றரை லட்ச ரூபா தான் டிடக்ஷன் ஸோ இது ரொம்ப கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை இது அவ்வளோவா என்கரேஜ் பண்ணாது அப்படின்றதுனால நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலி பண்ண டீம் கை ஷுட் கங்க்ராச்சுலேட் நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலி என்னென்னா இதை பர்சன்டேஜாக மாற்றிருங்க அதாவது நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லாதீங்க பட் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுங்கள் இருபது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ நான் என்ன பத்து லட்சம் பாதிச்சிங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இருபது லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா நாலு லட்சம் ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜாக மாற்றிருங்க அப்படின்றது ரெண்டாவது பரிந்துரை இதில் ரெண்டாவது பரிந்துரை மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டே வேணாம் அந்த எதுக்கு லிமிட் போடுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டிடக்ஷன் எடுத்துக்கலாம் லிமிட்டே எடுத்துருங்க அப்படின்றது மூணாவது பரிந்துரை நாலாவது சேஞ்சே வேண்டாம் இதில் எது மக்கள் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மக்கள் வந்து ரெண்டாவது ப்ரப்போசலை தான் நிறைய சூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதாவது பர்சன்டேஜாக மாற்றிருங்க எயிட்டிசி டிடக்ஷனை இருபது பர்சன்ட் டிடக்ஷன் முப்பது பர்சன்ட் டிடக்ஷன் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜ் பேஸ்டு டிடக்ஷனாக மாற்றிருங்க அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பு என்னோடய சஜஷன் கூட இது தான் இன்ஃபேக்ட் நல்ல கேள்வி இது நல்ல ஒரு என்ன ஆப்ஷனாக சூஸ் பண்ணியிருக்காங்க அதில் நல்ல ஒரு பரிந்துரை ஸோ என்னோடய ஆப்ஷனும் இதுதான் பட் என்னோடய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பெருசாக இதை மாற்ற தான் என்னோடய எதிர்பார்ப்பு நான் பேசிக் எக்ஸாம்ஷன் ஆல்ரெடி ஏற்றுவாங்கன்றதை பார்த்தோம் இப்போ எக்கானமி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எயிட்டிசி கொடுக்கணுமா இல்லைனா அந்த பேசிக் எக்ஸாம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு பார்த்தா ஆஸ் அன் எக்கானமிஸ்ட் ஆல்சோ தே வில் ஃபீல் ஏன்னா சின்ன ரெண்டுத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன்னா எயிட்டிசி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் வேறஸ் பேசிக் எக்ஸம்ஷன் பார்த்திங்கனா டிஸ்போசபிள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது ரெண்டு எது பெட்டர்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பேசிக் எக்ஸம்ஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு ஹவுசிங் லோன் டிடக்ஷனை என்ன பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசெண்ட்டாக ஹவுசிங் லோனுக்கு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் கீழே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கீழே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் வாங்குறீங்க அதுக்கு வந்து லோன் எடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் இன்கம்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹவுசிங் லோனுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை அப் டூ டூ லேக்ஸ் யூ கேன் ரெடியூஸ் அப்படின்றது சட்டம் இருக்குது இதோடய சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் லோனுக்கு ரெண்டு விதமான ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக பிரிச்சிருந்தாங்க ஒன்று செல்ஃப் ஆகுபைட் அதாவது நானே அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் வந்து நீங்கள் கழிச்சிக்க முடியும் அப்படின்றது வேற சிதி இந்த வீடியோ வாடகைக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் அவ்வளோ கழிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி செல்ஃப் ஆகுபைட் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பிரித்து இதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் டிடக்ஷன் அதுக்கு டிடக்ஷன் எல்லாம் எவ்வளோ வேணாலும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டாக இருந்தது இதை வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் மாற்றிச்சு அதாவது நீங்கள் செல்ஃப் ஆக்குபைடா இருக்கலாம் இல்லைனா வாடகை கொடுக்குற ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் ரெண்டுத்துக்குமே ரெண்டு லட்சம் ரூபா தான் வந்து டிடக்ஷன் அப்படின்னு கவர்மெண்ட் மாற்றினாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சும்மா செல்ஃப் ஆகுபைட் ப்ராப்பர்ட்டியே வந்து வாடகை கொடுக்குற மாதிரி சும்மா ஒரு இன்கம் போட்டு ரெண்ட்டு போட்டுட்டு அது ஃபுல் டிடக்ஷனை கிளைம் பண்ணியிருந்தாங்க மக்கள் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பேட் ப்ராக்டிஸை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணி இந்த லிமிட் எடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப தாக்கல் ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும் வீடு இருக்கிற விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு விலைவாசிலாம் எங்கேயோ ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு வீடு வாங்குனோம்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுது பட் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலில் பார்த்தீங்கன்னா இது இந்த லிமிட்டை ரிமூவ் வேண்டாம் நீங்கள் அதாவது ரெண்டு லிமிட்டை ரெண்டு லட்சம் ஆக்கியிருக்க வேண்டாம் அப்படின்றதான் மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய செக்ஷன் இது பட் கவர்மெண்ட்டோட இது என்னன்னா மக்கள் நிறைய வரி வரி ஏய்ப்பு பண்ணுறாங்க இது இந்த செக்ஷனால அப்படின்றதுனால கவர்மெண்ட்டோட ஃபீலிங் ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன பார்த்துருக்காங்க என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த லிமிட் டூ லிமிட்டை ரெண்டு லட்சம் ஆகணுமா மூணு லட்சம் ஆகணுமா என்ன பண்ணுவோம் லிமிட்டு எவ்வளோ பே பண்ணாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிளைம் பண்ணிக்கலாமா என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தெளிவாக கடைசி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து லிமிட் இருக்க கூடாது முன்னாடி இருந்த மாதிரியே லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் அவ்வளோவும் கழிச்சிக்கலாம் அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது இது வந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த பட்ஜெட்டில் வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் பட் வருமானது டவுட் தான் ஏன்னா ம கவர்மெண்ட்டோட பர்செப்ஷன் இன்னும் மாறலை மக்கள் இன்னும் இதை வச்சு வரி ஏய்ப்பு பண்ணுறாங்கன்றது தான் கவர்மெண்ட்டோட ஃபீலிங் ஸோ வருமானது டவுட்டு பட் வந்தால் இருக்குன்ற மாதிரி கமல் சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து ஹவுசிங் லோனுக்கு உண்டான டேக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்